மணிப்பூர் வந்து பற்றி எரியுது 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எதுக்கெடுத்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. மத்தியிலையும் பிஜேபி அரசாங்கம், மாநிலத்திலையும் பிஜேபி அரசாங்கம், ரெண்டு இடத்துலையும் ஒரே அரசாங்கம் இருந்தால் தான் பிரச்சனைகளை வந்து தீர்ப்பது சுலபமாக இருக்குங்கிறத அவங்க எல்லா இடங்கள்லையும் சொல்லுவாங்க. இங்கே வந்து மாநிலத்தில் பிஜேபி அரசாங்கம் தான், இவங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? இணையதளத்துக்கு தடை போட்டு, மொபைல் நெட்ஒர்க்குக்கும் தடை போட்டு, எந்த செய்தியும் யாரும் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற முறையில் அதைத்தான் வந்து உடனே தடுத்துருக்காங்க. என்ன சொல்ல போனால், போன வருஷம் மே மாதம் 3ஆம் தேதியிலேருந்து இந்த பிரச்சனை. இது வரைக்கும் 221 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 60,000 பேர் வந்து குடியிருந்த இடத்துல இருந்து குடியிருப்பை இழந்து அகற்றப்பட்டிருக்காங்க. இன்சர்ஜென்சின்னு சொல்லுவோம், ஊடுருவல், எல்லைக்கு அந்த பக்கத்திலிருந்து ஊடுருவி வந்தால் சில பாதிப்புகள் வரும். அந்த இன்சர்ஜென்சியை விட, டிமானிட்டைசேஷனை விட, கோவிடை விட இந்த பிரச்சனையில் பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவு இருக்குது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்பது 11.6% ஹையஸ்ட். இதை வந்து மிக மோசமாக கையாண்டதற்காக டிஜிபி பதவி விலகணும், அதே போல் அரசுக்கு பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை. அதனால் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு பிரதமர் முதலில் மணிப்பூருக்கு போகணும். அங்கு முதலமைச்சராக இருந்து இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கக்கூடிய பீரேன் சிங் பதவி விலகணும்.